ஏப்ரல் 17 ஆம் தேதி கொரோனா டெஸ்ட் பார்த்ததுல பாசிட்டிவ்னு வந்துச்சு. ஒரு வாரம் வீட்டில இருந்தே தமிழ் மருந்துலாம் சாப்பிட்டு இருந்தேன். நான் திடீர்னு ரொம்ப மூச்சு இறக்க ஆரம்பிச்சு படியில ஏற முடியல. ஸ்கேன் எடுத்து பார்க்க சொன்னாங்கன்னு எடுத்து பார்த்தேன். எனக்கு இதுல வந்து லங்ஸ்ல 80% சளி வந்துட்டு உடனே ஹாஸ்பிட்டல் சேர்க்க சொன்னாங்க. அன்னைக்கு ஞாயிற்றுங்கிறதுனால திருநெல்வேலூர் ஹாஸ்பிட்டல் இடம் கிடைக்கல. அதனால நாகூர்ல சொந்தக்காரங்க மனுவேல் ஹாஸ்பிட்டல் இருக்கு, அதில் அட்மிட் பண்ணாங்க. போகும்போது ஆம்புலன்ஸில் உட்காந்துதான் போனேன், ஆக்சிஜன் போட்டு போங்க அப்படின்னாங்க. போறதுக்குள்ள ஜெம் பண்ண பிரதர் ஜெம் பண்ணிட்டு அந்த ஸ்கேனு ரிப்போர்ட்டை கரெக்டாக திருக்கி போட்டாரு, உங்களுக்கு சுகம் கொடுத்துட்டாருன்னு சொன்னாங்க. விசுவாசத்தோட ஆம்புலன்ஸில் போகும்போது ஆக்சிஜன் மாஸ்க் போட சொன்னாங்க, நான் போடாம தான் உட்காந்து போனேன். அங்கே போய் அவங்க ஆக்சிஜன் லெவல் பார்க்கும்போது 70 இருக்குனாங்க. ஐசியூவில் சேர்த்தாங்க, ஆக்சிஜன் மாஸ்க் போட்டு படுக்க வச்சாங்க. புது இடங்கிறனால எனக்கு கொஞ்ச நேரம் தூக்கம் வரல, நல்லா தூங்கிட்டேன். காலையில் ஒரு 8 மணிக்கு எழுந்திரிச்சு பார்க்கும்போது ஆக்சிஜன் மாஸ்க் போடாமலே எனக்கு நல்ல சுவாசிக்க முடிஞ்சுது. கடவுள் எனக்கு ஒரு அற்புத சுகத்தை அன்னைக்கு கொடுத்துட்டாரு. பிறகு ஒரு வாரம் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு அடுத்த ஞாயிற்றுமே டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தேன். ஆனால் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது எனக்கு மாஸ்க் போட்டாலும் ஒன்றும் போடாட்டாலும் ஒன்றும் தெரியல. நர்ஸு கூட மாஸ்க் போடுங்கன்னு சொல்லுவாங்க. மாஸ்க் போடாட்டாலும் எனக்கு அப்படியே தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடவுள் எனக்கு அற்புத சுகத்தை கொடுத்தார். எனக்கு ஜெபம் பண்ண பிறந்தருக்கு ரொம்ப நன்றி. கர்த்தருக்கு சுஸ்திரம் உண்டாவதாக. கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபைக்காக கொடான ஒடி சுஸ்திரம். இது நம்முடைய அப்பா இயேசு கிறிஸ்துவுடைய அற்புதத்தின் மகத்தான வல்லமையின் கிரியையாக இருக்குதுங்க. ஐயாவினுடைய மகள் ஒரு மெசேஜ் அனுப்பி இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, the doctors did not give much hope. டாக்டர்ஸ் அவ்வளவு நம்பிக்கை கொடுக்கல. அவங்க சொன்னாங்க, they said they will ship him to ventilator if necessary. தேவைப்பட்டா வென்டிலேட்டர்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, அவருக்கு பிபி இருக்கு, அவருக்கு டயபெட்டிஸ் இருக்கு. 2014 அவருக்கு ஒரு ஹார்ட் சர்ஜரி, பைபாஸ் சர்ஜரி நடந்திருக்கு. இவை எல்லா நெகட்டிவ்ஸ் மத்தியிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய வல்லமையுள்ள அற்புதத்தின் தொடுதலை அவர் மேல நீட்டி அந்த லங்ஸ சுகமாக்கி அவருக்கு தம்முடைய விடுதலையின் அற்புதத்தை செய்து அவரை ஆண்டவர் இன்றைக்கு சாட்சியாக நிறுத்தி இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? நீங்க எந்த நிலையில இருக்கிறீங்க, உங்களுடைய வியாதி இல்ல நீங்க எந்த சூழ்நிலையில் இப்பொழுது இருந்தாலும், இயேசு கிறிஸ்து உங்களை தொட்டு இன்றைக்கு ஒரு அற்புதத்தை அவர் தம்முடைய வல்லமையினால, இயேசு கிறிஸ்து செய்ய அற்புதம் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.